ஆக்சுவலி வீட்டுல இருக்க எல்லா வேலையும் நான் பாக்குறது உண்டு. நான் வந்து நுங்கம்பாக்கம்ல இருந்தேன், அசோக் நகர்ல இருந்தேன், கே கே நகர்ல இருந்தேன், பள்ளிக்கரணையில இருந்தேன், இப்படி அஞ்சாறு வீடு மாத்திட்டேன். ஆனா இதுதான் நான் முதன் முதல்ல வாங்கினேன் இந்த வீடு, இந்த நுங்கம்பாக்கம். இந்த நுங்கம்பாக்கம் பிளாட்ல இருக்கும்போது நானே எல்லாமே கிளீன் பண்ணுவேன். எல்லா இடத்துலயும் ஷிஃப்ட் ஆகும் போது நிறைய ஷீல்டு போயிடுச்சு. நிறைய வந்து ரொம்ப பர்சனல்ல ஒரு 30 இயர்ஸ் முன்னாடி இருக்கிறதுனால எல்லாம் நிறைய செதல் பிடிச்சிடும், அப்புறம் நிறைய உடஞ்சிருச்சு. நிறைய ஷீல்டு வந்து லாஃப்ட்ல அங்கங்க போட்டு வச்சிருக்கிறப்ப இருக்கிற ஷீல்ட்ல நான் செஞ்சிருக்க படங்கள் வந்து இந்த காலத்துல இருக்கிற யங்கர் ஜென்ரேஷன்ஸ்க்கு எல்லாம் தெரியாது. ஆக்சுவலி ஆர்டிஸ்ட் எல்லாம் வந்து இருக்கிற வரைக்கும் அவங்க போனதுக்கு அப்புறமே வந்து அவங்களுடைய படங்கள் பாட்டு எல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வரும். ஆனா நமக்கு என்ன பெரிய கிரேட்னா, நம்மள வந்து என்கரேஜ் பண்ணி நமக்கு கொடுக்கற அவார்ட்ஸும் நம்மளுடைய படங்கள் மட்டும்தான் நமக்கு பெரிய ஒரு கிஃப்ட். அது ஒரு ஃபுல் மோட்டிவேஷன் பண்ற போது நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கும். சோ நான் நடிச்ச முதல் படம் இந்த பாருங்க, கடவுளர கவிதைகள், இதுதான் நான் நடிச்ச முதல் படம். அந்த படத்தினாலதான் நான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஆக்ட்ரஸா இருந்திருக்கேன். சோ ஐ வாண்ட் டு தேங்க் என்னுடைய குருஜி பாரதராஜா சார், அதுல ஒர்க் பண்ண கண்ணன் சார், எல்லாருக்காகவும் தேங்க்ஸ் சொல்றேன். இந்த டீம் பீப்புளுக்காகவே இதுல இன்னொரு ஆக்டர் என் கூட ஒர்க் பண்ணாரு பாருங்க, அந்த போட்டோவும் காமிக்கிறேன். எனக்கு வந்து ராதிகா மேடம் வந்து இதை எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க, ஞாபகமா வச்சிருக்கேன். இந்த சீன் வந்து எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். சரியா பாருங்க, இது ரொம்ப பிடிச்ச போட்டோ எனக்கு, நான் பத்திரமா வச்சிருக்கேன் இது. ஓகே, அடுத்த அவார்டு வந்து என்னுடைய ரெண்டாவது படம் பாருங்க, புன்னகை மன்னன். இது ஆக்சுவலி பாத்தீங்கன்னா கிரேட் லெஜண்ட், என்னுடைய ரெண்டாவது குரு பாலச்சந்திர சாருடைய படத்துல ஆக்ட் பண்ணிருக்கேன். அது ஒரு சின்ன கேரக்டர் தான், ரேவதி மேடம் கூட இருந்தாங்க, பட் அந்த கேரக்டர் எனக்கு மிகப்பெரிய பேர் கொடுத்துச்சு. அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும். அந்த படம் கவிதாலயில வந்து நான் இன்னும் ரெண்டு படங்கள் பண்ணியிருக்கேன், இந்த படம் வந்து என்னுடைய ரெண்டாவது படம். கமலஹாசன் சாருடைய ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த படத்துல இருக்க பாட்டு நான் இன்னைக்கு வரைக்கும் மறக்க முடியாத எஸ்பி பாலசுப்ரமணியன் சார், அவரையும் இந்த நேரத்தில் நான் ரொம்ப தேங்க் பண்றேன், அவருக்காக நான் ப்ரே பண்றேன். ரொம்ப எக்ஸலண்டான படம், இப்போ இருக்க எங்கர் ஜென்ரேஷன்ஸ்க்கு எல்லாம் தெரியணுன்றதுக்காக தான் அதை காமிக்கிறேன். இந்த படத்துல வந்து வர பாட்டு இருக்குல்ல, என்ன சத்தம் இந்த நேரம், ஏதேதோ எண்ணம் வளர்த்தேன், வந்து சித்ரமாக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். அதே மாதிரி பாலசுப்ரமணியன் சாருக்கும், இதுதான் வந்து நிறைய சிங்கர்ஸோட காம்படிஷன்ஸா இருக்கும், நிறைய ரீல்ஸ்ல வரும், இன்ஸ்டாகிராம்ல வரணும். இந்த பாட்டு இன்னைக்கு வரைக்கும் இல்ல, இன்னும் 100 வருஷங்கள் போனாலும் இந்த படத்துல இருக்க பாட்டு மறக்கவே மாட்டோம். அவ்வளோ பெரிய லெஜெண்ட்ஸ் வைரமுத்து சார் ரைட்டர் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ எல்லாருக்கும் இந்த நேரத்துல நான் ரொம்ப தேங்க் பண்றேன். இந்த பாட்டு எனக்கு அமைஞ்சதுல நான் மிகப்பெரிய பாக்கியசாலி. அடுத்து ஒரு டாக்டரேட் கொடுத்தாங்க, சரியா? ஒரு டாக்டரேட் வந்து கொடுத்தப்போ நான் நினைச்சேன் நான் இன்னும் ஒண்ணுமே சாதிக்கலையே, என்ன மேடம் இப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க, வாங்கி வச்சுக்கிட்டேன். டாக்டரேட் சொல்லி கொடுத்தாங்க, பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த அவார்ட் பத்தி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் என்னோட பிளாக்ல, சாரி பிளாக்ல. அதாவது இந்த ஃபங்க்ஷன்ல வந்து சிஎம் வந்து என்ன கலர் சாரி கொடுப்பாங்கன்னு என்னோட இன்ட்யூஷன் சொல்லிச்சு. அதே மாதிரி அவங்க க்ரீன் போட்டு வந்தாங்க, நானும் க்ரீன் கலர் சாரி போட்டு போனேன். அது என்னோட பிளாக்ல சொல்லியிருக்கேன். இது வந்து ஜெயலலிதா அம்மா கையில, த கிரேட் அயன் லேடி. அவங்க மாதிரி ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அவ்வளோ ஸ்ட்ரிக்டான ஒரு லேடி நான் பார்த்ததே இல்லை. அதுக்கப்புறம் ரொம்ப கட்ஸானவங்க, ரொம்ப இன்ஸ்பிரேஷன் ஆஃப் எவ்ரி உமன்ஸ். ஸோ அவங்க கையில் இந்த இது வாங்கினதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இனியும் இப்போ இருக்க கவர்மெண்ட்லேயும் நிறைய அவார்டுகள் வாங்குவேன். அது மக்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப என் மனசை தொட்ட அவார்டுன்னு சொன்னால் அந்த ஃபிலிம்ஃபேர் அவார்டு. தசரதம்னு ஒரு மலையாள படம் பண்ணேன். ஓ மை காட், என்ன கேரக்டர் தெரியுங்களா, அது பியூட்டிஃபுல் கேரக்டரு. அந்த டைமில் நமக்கு அந்த மெச்சூரிட்டி இருக்கான்னு தெரியல. அது சிபிமலில் சாரோடைய டைரக்ஷன்ஸ் இல்லை, லால் சாரோட ஆக்ட் பண்ணும்போது அவருடைய முகத்தை பார்த்தாலே ஆக்ட் பண்ணிட்டே இருக்கலாம். அவ்வளோ அழகா, அவ்வளோ சீரியஸாக ஆக்ட் பண்ணுவார். அதில் ஜனார்த்தன் சார், ஜெயபாரதி அம்மா, அதுக்கப்புறம் பிரதீபோட சுகுமார் சார், அதுக்கப்புறம் சுகுமாரி அம்மா என்னுடைய காம்பினேஷன்ல ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. இட்ஸ் அ கிரேட் மூவி, நல்ல ஒரு படம். இது தமிழ்லையும் எனக்கு அவார்டு கொடுத்தாங்க. இதில் சினிமா எக்ஸ்பிரஸ்ல அவார்டு வாங்கினேன்னு நினைக்கிறேன், சினிமா எக்ஸ்பிரஸ்ல. இந்த பாருங்க சினிமா எக்ஸ்பிரஸ்ல, அதே வந்து தசரதம்க்கு எனக்கு மலையாளம்க்கு அவார்ட், சினிமா எக்ஸ்பிரஸ் அவார்ட் கொடுத்தாங்க. இது வந்து ஃபிலிம் ஃபேர் கொடுத்தாங்க. நிறைய பேர் வந்து அந்த டைம்ல, அதாவது ஒரு 30 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த படம் வந்து
அப்ப ரொம்ப அட்வான்ஸ்டா ஒத்துக்க மனசு வரல. ஆனா இந்த டைம்ல எல்லாருமே அக்செப்ட் பண்ணாங்க. அதாவது டெஸ்ட் டியூப் பேபியோட கான்செப்ட் வந்து இப்ப வந்திருக்கு. மிமின்னு ஒரு ஹிந்தி படத்துல கூட வந்திருக்கு. அந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா ரஹ்மான் சார் வந்து ஒரு பரமசுந்தரின்னு ஒரு பாட்டு போட்டு ஒரு அந்த படம் சூப்பர் டூப்பர் இட்டு அதே தமிழ்ல இப்ப வந்து ரீமேக் பண்ண போறாங்கன்னு சொல்லி கீர்த்தி சுரேஷ் ஆக்ட் பண்ண போறாங்கன்னு சொல்றாங்க. ஒரு நாள் அதே மாதிரி ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும்போது மோகன்லால் சார் சொன்னாரு, குட்டிக்கு வந்து அவார்டு கட்டிட்டேன்லோ அப்படின்னு சொன்னாங்க. ஃபிலிம் ஃபேர் வந்ததையும் கிரிட்டிக்ஸ் அவார்டு வந்ததையும் மோகன்லால் சார் தான் எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷம், நல்லாட்டு அபினேஷன் குட்டின்னு வருங்க. அப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. அவ்வளோ பெரிய கிரேட் லெஜண்ட் கூட நடிச்சதில்ல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச மனசு பிடித்த படம் இது தசரதம். அடுத்து என்ன படம்னு நீங்கள் கெஸ் பண்ணுங்க, நான் ஒரு ஆக்ஷன் பண்ணுறேன். தெரிஞ்சிருச்சா எல்லாருக்கும்? பாருங்க, சூப்பர் ஸ்டார் கூட நான் ஹீரோயினா ஒர்க் பண்ணலையேன்னு வருத்தப்பட்ட ஒரே ஒரு படம் அண்ணாமலை. இது ஆக்சுவலி பாத்தீங்கன்னா கவிதாலய ப்ரொடக்ஷன்ஸ்ல ஆக்ட் பண்ண சுரேஷ் கிருஷ்ணா சார் டைரக்ஷன் பண்ணாரு. இந்த படத்துல ஒரு 7 நாள் 8 நாள் தான் காம்பினேஷன் பண்ணிருப்பேன் சூப்பர் ஸ்டாரோட. அவருடைய கதைகள்லாம் நிறைய சொல்லியிருக்காரு என்கிட்ட. நான் உட்கார்ந்து அப்படி சிரிப்பேன். அவ்வளோ என்னுடைய ஃபேமிலிக்கு என்னையும் ஹஸ்பண்டையும் என் குழந்தையும் இன்னைக்கும் பிளஸ் பண்றாரு. அவருடைய பிளஸ்ஸிங் எனக்கு இருக்கு. அவருடைய ஹெல்த்தும் நல்லா இருக்கணும்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இதுல எனக்கு பேரா ஆக்ட் பண்ண சரத்பாபு சாருக்கு அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்றாங்க. அவருடைய உடம்பும் சீக்கிரமா ரெக்கவர் ஆகணும்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். இந்த படமும் ரொம்ப என் மனதை தொட்ட படம். ஆனா இதுல வந்து நான் ஹீரோயினா ஒர்க் பண்ணலையே எனக்கு ரொம்ப 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 கவலை. ஒரு 175 நாள் பக்கம், அதுக்கு மேலேயே ஓடிஷான்னு கூட எனக்கு டவுட்டா இருக்கு. நிறைய படங்கள் வந்து என்னோடது 100 டேஸ், 175 டேஸ், 200 டேஸ், 365 டேஸ், அதுக்கப்புறம் 75 டேஸ் அப்படி நிறைய படங்கள் போயிருக்கு. நிறைய ஷீல்டிங் இல்லை. இது வந்து எனக்கு மனசு அடுத்த தொட்ட படம் அண்ணாமலை. இது பாத்தீங்கன்னா மக்கள் ராமராஜன், கிராமத்து ராமராஜன் சொல்லுவாங்களே அந்த மாதிரி ராமராஜன் சார் கூட பண்ண படம். என்னுடைய 3வது படம் வந்து எங்கிட்ட டைரக்டர் ராமநாராயணன் சார் வந்து எங்கிட்ட சொன்னார், மேடம் குமரேஷன் ஒரு என்னோட அசிஸ்டன்ட் இருக்காரு, அவர் ஒரு படம் பண்ணுறாரு, நீங்கள் அவர் கூட நடிப்பீங்களா அப்படின்னு. நான் சொல்ல எனக்கு அப்போல்லாம் என்ன படம் புக் பண்ணணும் எப்படி பேசணும் அதெல்லாம் வந்து எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது. அதனால ஓகே சார் நடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நடிக்க போயிட்டோம். அப்போ தான் குமரேஷனாக இருந்தவர் வந்து இந்த படத்தில் ராமராஜன் சார் இன்ட்ரடக்ஷனாக இருந்து இந்த படம் சூப்பர் டூப்பர் இட்டாச்சு. இந்த பாட்டுகள்லாம் புத்த மல்லிகை காத்து நிக்குது தானா ஒரு சாங் இருக்கு, பியூட்டிஃபுல்லான சாங். இந்த படத்துல இருந்துதான் அவர் பெரிய சூப்பர் ஸ்டார் ஆனாரு. இந்த படத்துக்கு அப்புறம் ஒரு 2-3 படங்கள் பண்ணது இளையராஜா சாரோடைய மியூசிக்ஸ்ல எல்லா படங்களும் ஹிட் ஆனதுனால ராமராஜன் சார் கூட நிறைய படங்கள் பண்ணிருக்கீங்களான்னு கேக்குறாங்க. நான் பிரபு சாரோடையும் 4 படம் பண்ணிருக்கேன், மோகன்லால் சார் கூட 4 படங்கள் பண்ணிருக்கேன், விஜயகாந்த் சாரோடைய 4 படங்கள் பண்ணிருக்கேன். சோ இவருடைய பாட்டுகள் ஹிட் ஆனதுனால ராமராஜன் சார் கூட நிறைய படங்கள் பண்ணிருக்கீங்களான்னு கேக்குறாங்க. இந்த படம் எல்லாம் பட்டி தொட்டி எல்லாம் பயங்கர ஃபேமஸ் ஆனது. அழகப்பன் சார் வந்து தவறிட்டாரு, அவருக்காகவும் நான் ப்ரே பண்ணிக்கிறேன். அடுத்து ட்ராவலர் கிரியேஷன் சொல்லிட்டு எந்த மம்மாட்டி குட்டி அம்மான்னு சொல்ற மலையாள படத்தை தமிழ் படத்துல ரீமேக் பண்ணாங்க. அந்த படத்துலயும் செம்மையான கேரக்டருங்க, எக்ஸலண்டான கேரக்டர். அதுல வந்து சத்யராஜ் சார், ரகுவரன் சார், சுஹாசினி மேடம், இவங்க 4 பேரோட காம்பினேஷன்ல செம்மையா இருக்கும். ஒரு கிவ் அண்ட் டேக் இருக்கும், அந்த மாதிரி ஆக்ட் பண்ணிப்பாங்க. அதுல வந்து ஒரு உண்மையாலுமே மென்டல் கேரக்டர் நான் பண்ணிருக்கேன். நிறைய பேர் சொல்லுவாங்க அது ஒரிஜினல் கேரக்டர் தான் நீங்க பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஃபாசில் சார் வந்து என்கிட்ட அப்படி அழகா எடுத்தாரு. அந்த படம் வந்து எனக்கு ஒரு பெரிய திருப்பு முனையா இருந்துச்சு. அந்த படத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்க அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் தான் சிதிக்லால் வந்து அடுத்த படம் எடுத்தாங்க. அது என்ன படம்ன்றத இப்ப சொல்றேன். இந்த கேரக்டரும் என் மனதை தொட்ட இது. ரொம்ப சூப்பரான பாட்டுகள்லாம் இருக்கு இதுல. இதுல சத்யராஜ் சாரும் ரகுவரன் சாரும் அப்படியே செம்ம சேலஞ்ச் பண்ணி ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. பியூட்டிஃபுல்லான ஒரு மூவி இது. வந்து என் வாழ்நாளில் மறக்கவே முடியாத படம் இது, ராம்ஜிராவ் ஸ்பீக்கிங். இந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு மலையாளத்துல. ஒரு 365 நாள் 365 டேஸ் பயங்கர ராக் ஹிட்டா இருந்துச்சு. எல்லா தியேட்டர்ஸ்லயும் சிரியோடு சிரிச்சுட்டே இருந்தாங்க. ஆக்சுவலி என் மனசை ரொம்ப தொட்ட படம் இது. இந்த ராம்ஜிராவ் ஸ்பீக்கிங் வந்து எனக்கு நிறைய மலையாள படங்கள் கிடைக்கிறதுக்கு என்னுடைய குருநாதர் ஃபாசில் சார் தான் வந்து எனக்கு ஹெல்ப்பாக இருந்தார். ஏன்னா
அந்த படத்துல அந்த ராணின்ற கேரக்டர் தான் அடுத்த தசரதம் கொண்டு வந்துச்சு. தசரதம் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு 40 மூவிஸ் வந்து அஸ் எ ஹீரோயினா ஒர்க் பண்ணிருக்கேன் மலையாளத்துல. சோ இட்ஸ் எக்ஸலண்ட் மூவி. இது இப்படியே இந்த அவார்ட் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நொஸ்டாலஜிக் ஃபீலிங் வருது எனக்கு. ரொம்ப மனசுல வந்து அது ஒரு பெரிய பிளஸ்ஸிங் வேணும், நல்ல படங்கள் கிடைக்கிறதுன்றது ஒரு பிராப்தம். அந்த பிராப்தம் வந்து எனக்கு கொஞ்சம் நிறைய கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய இளையராஜா சார் மியூசிக்ஸ், நல்ல டைரக்டர்ஸ், நிறைய குரு, அந்த மாதிரி உள்ள படங்கள்லாம் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ வந்து படங்கள் ஒர்க் பண்ணும்போது அந்த மாதிரி கேரக்டர்ஸ் பண்ணியிருக்கமேனு சொல்லி நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கு எனக்கு. அது ஒரு படம். இது அடுத்தது வந்து ஒரு 40 இயர்ஸ் வந்து விஜயகாந்த் சார் ஒர்க் பண்ணதுக்காக 40வது ஆண்டு கலைத்துறையில் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு விஜயகாந்த் சாரோடைய இதுக்கு எனக்கு ஒரு அவார்ட் கொடுத்தாங்க. விஜயகாந்த் சாரோட நான் எம்புருஷன் தான் எனக்கு மட்டும்தான்ற ஒரு படம், சொல்வதெல்லாம் உண்மை ஒரு படம், தம்பி தங்க கம்பின்ற ஒரு படம், இன்னொரு படமும் பண்ணியிருக்கேன். அப்படி 4 படங்கள் விஜயகாந்த் சாரோட மக்கள் ஆணையிட்டால் 4 படங்கள் பண்ணியிருக்கேன். நல்ல படங்கள் எல்லாமே. எம்புருஷன் தான் எனக்கு மட்டும்தான் பண்ணும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப பயம் இருந்துச்சு. அவ்வளோ பெரிய லெஜெண்ட் ரெண்டு பேரோடைய ஆக்ட் பண்ணும்போது மனோபாலா சார் எனக்கு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்தாரு. அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும். விஜயகாந்த் சார் வந்து ரொம்ப ஹெல்பிங் மென்டாலிட்டி. அவர் மாதிரி ஒரு நடிகரெல்லாம் பார்க்கவே முடியாது இனிமேட்டு. அவருடைய ஹெல்த் ரொம்ப நல்லா இருக்கணும்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அவரை பார்க்கணும்னு அவங்க மிஸ்ஸஸ் அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கேன், சீக்கிரம் பார்ப்பேன்னு நினைக்கிறேன். அடுத்து என்ன பார்க்க போறோம்னா, அடுத்த ஒரு கிரேட் ஜென்டில்மேன். இந்த ஆக்டர் மாதிரி எல்லாம் இனிமே யாருமே பிறந்து வரமாட்டாங்க. அவ்வளோ குட் ஹியூமன். அவரு வந்து சோபன் பாபு சார், சர்ப்பயாகம்னு ஒரு தெலுங்கு படம் பண்ணியிருக்கேன், பர்ச்சுரி பிரதர்ஸ் அவங்களோட இதில். இந்த படத்துல இவருக்கு பேரான ஆக்ட் பண்ண ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. தெலுங்கு ஃபர்ஸ்ட் பேசுறதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏமண்டி எல்லாம் உண்ணாரண்டி, பாகுன்னாரண்டி, கூச்சுனாரண்டி, போஜனம் செய்யறண்டின் போது எனக்கு சிரிப்பு சிரிப்பா வரும். அதுக்கப்புறமா நான் தெலுங்கு படிக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்ப நான் நல்லா தெலுங்கு பேசுவேன். தெலுங்கு படங்கள் வந்து கொஞ்ச நாளா இப்ப பண்ணல, ரொம்ப கான்டாக்டே விட்டு போச்சு. என்ன பட்டு ஒரு 10 படங்கள் பண்ணியிருக்கேன் தெலுங்கு படங்கள். ஐம் வெரி வெரி ஹாப்பி இந்த படம் ஆக்ட் பண்ணதுல. அடுத்து நரன் ஒரு படம் பண்ணேன், அதோட ஷீல்டு அது. நரனும் நல்லா சூப்பர் டூப்பர் இட்டாச்சு, நல்ல பாட்டு இருக்கும் அதுல பாருங்க. அடுத்து வந்து ஹீரோயினா கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ரோஜா கூட்டம்க்கு அப்புறமா கேரக்டர் ஆர்டிஸ்ட் வந்துட்டோம். கேரக்டர் ஆர்டிஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் மலைக்கோட்டை பண்ணேன், விஷால் கூட, பிரியாமணி விஷால் கூட பண்ணேன். எக்ஸலண்ட் கேரக்டர், அதுக்காக கொடுத்தாங்க இந்த ஷீல்டு. பாண்டியராஜன் சார் கூட ஒர்க் பண்ணேன். இது மலையாளத்துல நாடோடி காற்றுன்னு ஒரு படம் வந்துச்சு, அந்த படத்தோட ரீமேக் தான் இந்த படம். கதாநாயகன் முக்தா பிலிம்ஸ்ல. இவருக்கெல்லாம் நான் தினைக்கும் என்னுடைய ப்ரொடியூசர்ஸ், என்னுடைய டைரக்டர்ஸ் எல்லாருக்காகவே நான் ப்ரே பண்றேன். அவங்களுடைய ஆத்மாக்கள் எல்லாம் சாந்தி அடையணும். இவரும் பெரிய நல்ல லெஜெண்ட் டைரக்டர், ரைட்டர், ஆக்டர். ஆக்ட் பண்ணும்போது சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம், அப்படியே முழுக்க முழிச்சு முழிச்சு முழிச்சுட்டே இருப்பாரு. அப்படியே ரைட்டா அவா படிக்கலாம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாரு. நிறைய படங்கள் இவரோடையும் பண்ணியிருக்கேன், 4 படங்கள் பண்ணியிருக்கேன் இவரோடையும். இதுல வந்து உள்ளம் கவர்ந்த கல்வென்ற படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அசோக் குமார் சார் டைரக்ஷன்ல, அவர் பெரிய போட்டோகிராஃபர். இந்த படத்துக்கு கடைசி அவார்டு இது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, இது வந்து சினிமா எக்ஸ்பிரஸ் அவார்டு. இது வந்து புதுமுக நடிகைக்காக சினிமா எக்ஸ்பிரஸ் அவார்டு வந்து கடலோர கவிதைகளுக்காக கொடுத்துருக்காங்க இது. ஓகே, அந்த அவார்டு நல்லா ஹெவி வெயிட்டா இருக்கு. அடுத்து வந்து மலையாளத்துல வந்து ஒரு மந்தாரம்னு இது எக்ஸலண்ட் ஒரு கேரக்டர் பண்ண ஒரு சீரியல், அதோட அவார்டு இது. அடுத்து இந்த படம் பெங்களூர் டேஸ். இதுல வந்து அஞ்சலி மேனன், வெரி வெரி இன்டெலிஜென்ட், வெரி ஸ்மார்ட், வெல் எஜுகேட்டட் லேடி. அவங்க சொல்லி கொடுக்கற அந்த நயம் இருக்கு பாத்தீங்களா, டைரக்ஷன்ஸ், அப்பா ஐ லவ் இட், ஐ லவ் இட்னா ஏதாவது வந்து ஆக்ஷன்ஸ் இப்படி சொல்லணும்னா, என்னோட அந்த சீன்ஸ் எல்லாம் வந்து ஒரு 3:00 மிட் நைட்டு தான் எடுத்தோம் பெங்களூர்ல. நான், துல்கர், நிபின் போலி, அதுக்கப்புறம் நித்யா மேனன், நஸ்ரியா எல்லாரும் இருந்தாங்க. எல்லாம் பெரிய பெரிய ஸ்டார்ஸ், நல்லா ப்ரொடக்ஷன்ஸ். அதில் ஆக்ட் பண்ணும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கும். அந்த டைரக்டர் வந்து அப்படியே நம்ம கையில் அப்படி காதில் சொல்லி கொடுக்கும்போது நிறைய படங்கள் நடிக்கலான்ற ஆசை வரும். அவ்வளோ கிரேட். எனக்கு அவங்கள்ட்ட ஒர்க் பண்ணதில்லை, எனக்கு கொஞ்ச நாள் தான் ஒர்க் பண்ணியிருப்பேன். பட் அது இன்னும் பெரிய பெரிய படங்கள் பண்ணணுன்ற ஆசை இருக்கு எனக்கு. அது கொள்ள ஆசை, ஒரு பேராசைன்னு சொல்லலாம். ஷீ இஸ் வெரி எக்ஸலண்ட், சூப்பர்.
இதை வந்து பெங்களூர் நாட்கள்னு சொல்லி தமிழ்ல ரேப் பண்ணாங்க. அதுலயும் நான் தான் பண்ணேன். இங்க வந்து ஆர்யா பண்ணாரு. எனக்கு வந்து எந்த எப்பவுமே ஒரு லாங்குவேஜ் வந்து அது தமிழுக்கு மாறும்போது அது வேற ஒரு ஸ்டைல் ஆயிடும். மலையாளத்துல பண்ணி ஹிட் ஆகும் போது தமிழுக்கு வேற மாதிரி சேஞ்ச் பண்ணிடுவாங்க. பட் எனக்கு மலையாளத்துல ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னுடைய அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச தலைவர், எனக்கும் பிடிச்சதுதான். இவருடைய தமிழுக்கு முன்னாடி எல்லாரும் ஒரு பெரிய அடிமைதான். இவரோட எனக்கு அவ்வளவு பழக்கம் இல்லைன்னா ஒன்னு ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ்ல பார்த்து நமஸ்காரம் வச்சிருக்கேன். எனக்கு ஒரு சாதனையாளர் விருந்து கொடுத்தாங்க அவருடைய போட்டோ வச்சு, அதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா இவரை பத்தி எனக்கு ஒரு பெரிய ஒரு இன்சிடென்ட் சொல்லணும்னு நினைக்கிறேன். எனக்கு கலைஞர் ஐயாவை பத்தி சொல்லும் போது எனக்கு ஒரு ஞாபகம் வருது. 2006 நினைக்கிறேன். அப்போ வந்து ஏசியன் ஸ்போர்ட்ஸ்ல வந்து ஒரு சாந்தின்றவங்களுக்கு வந்து ரன்னிங் ரேஸ்ல ஒரு ஏசியால வந்து ஒரு அத்லெட்டிக் இதுல 1 கோல்டு மெடலிஸ்ட் அவார்ட் கொடுத்தாங்க. அந்த டைம்ல கவர்மெண்ட் வந்து ஒரு 10 lakhs அனௌன்ஸ் பண்ணி அவங்களுக்கு 10 lakhs கொடுக்கறதா கவர்மெண்ட் ஒத்துக்குச்சு. அங்க வந்து அத்லெட்டிக்ல அவங்க ஏசியன் ரேஸ்ல வந்து ரன்னிங் ரேஸ்க்கு வந்து ஒரு கோல்டு மெடலிஸ்டா அவார்ட் வாங்கிட்டாங்க. அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்த உடனே இங்கத்தோட கவர்மெண்ட் வந்து நம்மளுடைய தமிழ் கலைஞர் ஐயா அவர்கள் வந்து அவங்களுக்கு ஒரு 10 lakhs கொடுக்கறதா ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் சம் கம்யூனிகேஷன்ஸ், சம் ஏதோ டெஸ்ட், மெடிக்கல் டெஸ்ட், அவங்க ஆணா பெண்ணா டிரான்ஸெண்டரா அப்படி நிறைய கன்ஃபியூஷன் வந்துச்சு. வந்ததுக்கு அப்புறமா அவருடைய உதவியாளர் போய் அவர்கிட்ட கேட்டாங்க, அவார்டையே அவர்கிட்ட இருந்து திருப்பி வாங்கிட்டாங்களே, அப்ப நம்ம கொடுத்த அனௌன்ஸ் பண்ணிருக்க அந்த 10 லட்சம் ரூபாய் நம்ம திருப்பி கேட்டுடலாமான்னு கேட்டப்போ கலைஞர் சார் சொன்னாராம், ஓடுனது வந்து ஆணா பெண்ணா எதுவா இருந்தா என்ன, ஓடுனது அவளுடைய கால் தானே, அதனால அந்த பணத்தை அவள்கிட்ட இருந்து கேட்காதீங்க அப்படின்னு சொன்னாராம். அதுல ரொம்ப ஐ ஃபீல் வெரி ப்ரௌட். அப்படி சின்ன சின்ன விஷயங்கள் கூட அவருக்கு பயங்கரமான சிந்திக்கக்கூடிய ஒரு சிந்தனையாளர், கிரேட். இல்ல நம்ம அவங்க இருக்க பீரியட்ல எல்லாம் நம்ம இருக்கோம்னு நினைச்சப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அடுத்து வந்து இது வந்து ராஜ் டிவில வந்து ஒரு அச்சீவ்மெண்ட் அவார்ட் மாதிரி கொடுத்தாங்க, பெஸ்ட் ஆக்ட்ரஸ் சொல்லி. ரொம்ப அழகா இருக்கு இல்ல இது. ஆனா இது வைக்கிறதுக்கு தான் இடங்கள் எல்லாம் பத்தாது. இது மாதிரி எனக்கு 2 அவார்ட் கிடைச்சிருக்கு. அங்க ஒரு அவார்டு இருக்கு, இங்க ஒரு அவார்டு இருக்கு. இவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல, அதை டிசைன் பண்ணிருக்கிறது சூப்பரா இருக்கு. அடுத்து சங்கிலி முருகன் சார் ப்ரொடியூஸ் பண்ணி கங்கை மரன் சார் வந்து டைரக்ட் பண்ண எங்க ஒரு பாட்டுக்காரன்னு சொல்லி, இதுவும் ராமராஜன் சார் கூட ஆக்ட் பண்ண, இது வந்து அவருடைய 2வது படம் நினைக்கிறேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஆஷா போன்ஸ்ல வந்து எனக்காக ஒரு பாட்டு பாடியிருப்பாங்க, செண்பகமே செண்பகமேனு. அந்த படத்துல ஆக்ட் பண்ணிருக்கேன். எனக்கு பெரிய பாக்கியம், அது பெரிய பெரிய பாக்கியம். இளையராஜா சார் அவருடைய மியூசிக்ஸ்ல, கங்கை மரன் சாருடைய டைரக்ஷன்ஸ்ல இந்த படத்துல நான் ஆக்ட் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சூப்பர் டூப்பரா ஹிட்டான படம் இது. ஆக்சுவலி ஐ வாண்ட் டு தேங்க் ஆல் மை ப்ரொடியூசர்ஸ். என்னுடைய ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே பெரிய லெஜெண்ட்ஸ், பெரிய பெரிய டைரக்டர்ஸ். அந்த பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ உங்கள்கிட்ட கொஞ்சம் இருக்கிற ஷீல்டு தான், மற்றதெல்லாம் நிறைய லாஃப்ட்ல போட்டு வச்சிருக்கேன். இப்போ உங்கள்கிட்ட கொஞ்சம் இருக்கிற ஷீல்டெல்லாம் மட்டும்தான் கொஞ்சம் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு இருக்கேன், அதெல்லாம் காமிச்சிருக்கேன். அதனால இன்னும் இருக்கு நிறைய, இன்னொரு தடவை கண்டிப்பா உங்கள்கிட்ட காம்பேன். ஓகே, அது ரொம்ப சந்தோஷமான ஒரு ஷீல்டு இது. ஆஷா பன்சிலே அந்த செண்பகமே செண்பகமே பாட்டு பாடியிருப்பாங்க. அடுத்து தமிழ்நாடு சினிமா கலை மன்றம் வந்து எனக்கு இந்த ஒரு போட்டோ வச்சு கொடுத்தாங்க. திரு எம்ஜிஆர் சார் பத்தி சொல்லும் போது, ஏதோ ஒரு மேரேஜ்ல வந்து நான் அவரை பார்த்தேன். பார்த்த உடனே அப்படியே சிரிச்சாரு, என்ன இப்படி கூப்பிட்டாரு பக்கத்துல. அந்த டீச்சர் கேரக்டர் நீதான் பண்ண மலையாளத்துல பேசினாரு. கடலூர் பரதராஜன் படம் வந்து டீச்சர் கேரக்டர் தான்ல செய்தது அப்படின்னு சொன்னாரு. எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அப்படியே சிரிச்சுட்டு, அப்பதான் நான் வந்து படங்கள் பண்ணி நான் வந்து கே கே நகர்ல ஒரு வீடு வாங்க போறேன். அப்போ நான் நினைச்சேன், டக்குன்னு ஒரு ஐடியா வந்துட்டு, என்ன வேண்டது எனக்கு, எனக்கு என்ன வேண்ட அப்படின்னு கேட்டாரு. உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு அவ்வளோ அந்த அளவுக்கு மெச்சூரிட்டி எல்லாம் இல்லாதனால நான் சொன்னேன், எனக்கு உங்களோட கண்ணாடியை திறந்துட்டு உங்க கண்ணு பார்க்கணும் அப்படின்னு சொன்னேன். அப்படி சிரிச்சாரு, இப்படி தட்டி கொடுத்துட்டு இப்படி சிரிச்சாரு. அதுக்கப்புறம் கண்ணாடி திறந்தாரான்னு எனக்கு ஞாபகம் இல்லை, திறக்கல. அப்புறமா சொன்னாரு, நான் சொன்னேன் எனக்கு ஒரு வீடு வாங்கியிருக்கேன், அந்த வீடு கிரகப்பிரவேஷம்க்கு நீங்க வரணும், கொடுத்தேக்கு, யூ சென்ட் மீ த இன்விடேஷன் ஓகே அப்படின்னு அவருடைய ஸ்டாஃப் யாரையோ கூப்பிட்டுட்டு அட்ரஸ் வாங்கிக்கோங்க, இன்விடேஷன் இருந்துச்சுன்னா போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அது முடிஞ்சு ஒரு 2 மாசத்துலயே வந்து அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி அமெரிக்கா கொண்டு போனாங்க. அப்புறம் உடம்பு சரியில்லாம இறந்து போயிட்டாரு. அது மிகப்பெரிய வருத்தம் எனக்கு.
அப்படி வந்து சின்ன பிள்ளைத்தனமா அவர்கிட்ட கண்ணாடி கட்டி காமிங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். இவருக்காகலாம் நம்ம ப்ரே பண்றோம். இன்னைக்கும் எம்ஜிஆர் மறக்காத எத்தனையோ பாமர மக்கள் இருக்காங்க, அவ்வளவு நல்லது செஞ்சிருக்காரு அவரு. இவங்க எல்லாம் கிரேட் லெஜெண்ட்ங்க. இவங்க இருக்கும்போது அட்லீஸ்ட் பாக்குறதுக்குள்ள ஒரு பாக்கியமாச்சு கிடைச்சிச்சு இல்ல, அது பெரிய வெரி கிரேட். அது அப்படியே சொல்லும் போதே உடம்பெல்லாம் புல்லரிக்குது. அப்புறம் இது வந்து நான் கல்யாணம் ஆயிட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் நடிக்க வந்தேன். அப்போ ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கேரக்டர் பண்ணேன், ஒரு பெஸ்ட் கேரக்டர் ஆர்டிஸ்ட்னு அவார்டுன்னு கொடுத்தாங்க ரோஜா கூட்டம்ல. சசி சார் டைரக்ஷன் பண்ணிருப்பாரு. ஆக்சுவலி சசி சாருக்கு வந்து ஒரு பெரிய டவுட், இதுல வந்து ஒரு நெகட்டிவ் கேரக்டர் ஆச்சு, இந்த கேரக்டர் அவங்க பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஸ்டாலின் சொல்லிட்டு அசோசியேட் இருக்காரு. அவர்கிட்ட சொன்னா அவர் சொன்னாரு, நீங்க ரொம்ப சாஃப்டா கொடையை பிடிச்சிட்டே வந்து கேரக்டர்ஸ் எல்லாம் பண்ணிருக்கீங்க, அதனால இந்த கேரக்டர் பண்ண மாட்டீங்கன்னு சொன்னாங்க. அப்படியா சொன்னாங்க, நீங்க ஒரு வீடியோ கேமரா எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு நான் கடையில போய் ஒரு லென்ஸ் போட்டு கொஞ்சம் ஜெல் எல்லாம் போட்டு எங்களுடைய டெரஸ்ல போய் நான் அப்படி கொஞ்சம் ஷூட் பண்ணி அவர்கிட்ட இருந்து எடுத்து நாங்க எடுத்து அனுப்பிச்சு விட்டோம்னு அவர் சொன்னாரு. பயங்கர டெரரா இருக்காங்களேன்னு அப்ப என்னை பத்தி ரகுவரன் சார் சொல்லியிருக்காரு, சார் அவ பயங்கரமான பொண்ணு சார், அவள்கிட்ட கேரக்டர் கொடுத்து அவ வந்து அப்படியே நல்லா மோல்ட் பண்ணி பண்ணி ஆக்ட் பண்ணிருவா, பாக்குறதுதான் ஊம குசும மாதிரி இருப்பா, ஆனா அவளுக்கு அந்த மாதிரி ஃபுல்லா கேரக்டர்ஸ் கிடைக்கல, கிடைச்சா அவ கண்டிப்பா வந்து சேலஞ்சா வின் பண்ணிடுவா அப்படின்னு சொல்லி அப்ரிசியேட் பண்ணாராம். அந்த கேரக்டர் ரோஜா கூட்டம்ல ரொம்ப நெகட்டிவா இருந்தாலும் நிறைய பேருக்கு பிடிக்கல, பட் எனக்கு ரொம்ப திருப்தியா இருந்துச்சு. ஒரு நல்ல நெகட்டிவ் ரோல், அதாவது எனக்கு கிடைக்காத வாழ்க்கை வந்து பூமிக்காக கிடைக்கணும்னு ஆசைப்படுவேன். அதுலதான் ஸ்ரீகாந்த் இன்ட்ரோடக்ஷன் ஆனாரு, நல்ல எக்ஸலண்டான ஒரு கேரக்டர் இருந்துச்சு. அடுத்து வந்து இது கேரளாவில் கொடுக்குற ஒரு கிரிட்டிக்ஸ் அவார்டு, இங்கே ஒருத்தரோட ஸ்டேட் அவார்டு கொடுக்குற மாதிரி அங்கத்தோட அவார்டு இது. தசரதம் படத்துக்காக எனக்கு கிடைச்சிது. இன்னும் நிறைய அவார்டு இருக்கு செல்லக்குட்டீஸ், நிறைய அங்கங்கே வச்சிருக்கேன் எனக்கு இடம் இல்லாததுனால. அதுக்கப்புறமா இது வந்து நான் துபாயில் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு என்ன கூப்பிட்டு என்ன இது படம் கனவு மெய்ப்பட வேண்டும்னு தமிழ் அமிரக தமிழ் மன்றம் சொல்லிட்டு ஒரு இது கொடுத்தாங்க, அங்க கொடுத்தது. இது மாதிரி ஒரு 10-15 அவார்டு எல்லா ஊர்ல இருந்தும் கொடுத்துருக்காங்க. நிறைய அவார்டு வந்து இன்னொரு செக்ஷன்ல நம்ம பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் எனக்கு இத்தனையும் பிளஸ்ஸிங்கா ஃபீலிங் பிளஸ்ட்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இத்தனை கேரக்டர் பண்ணி இத்தனை படங்கள் பண்ணது எனக்கு மிகப்பெரிய பாக்கியம். இனியும் நல்ல ஆக்டிவா நிறைய படங்கள் பண்ணணும், அது சீரியலா இருக்கட்டும் படமா இருக்கட்டும் ஈவெண்டா இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ் ஆக்டிவா ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும், நல்ல கேரக்டர்ஸ் பண்ணும், அதுதான் எனக்கு மிகப்பெரிய ஆசை. உங்களுடைய ஆசீர்வாதம், உங்களுடைய பிளஸ்ஸிங்ஸ். எனக்கு மூத்தவங்களை நான் நமஸ்காரம் பண்ணிக்கிறேன், எனக்கு சின்னவங்களா இருக்கவங்கள நான் பிளஸ்ஸிங் பண்றேன். உங்களுடைய பிரார்த்தனைகள், உங்களோட பிளஸ்ஸிங்ஸ் எல்லாமே எனக்கு கிடைக்கணும். இது மாதிரி நல்ல கேரக்டர்ஸ் பண்ணணும், உங்களோட பிளஸ்ஸிங்ஸ் எனக்கு வேணும்னு எப்போதும் கேட்டுக்கிறேன். செல்லக்குட்டீஸ், லவ் யூ, டாடா பாபாய். இது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இன்னும் நிறைய படங்கள் ஏதாவது விட்டு போயிருந்தா நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓகே.